இனிப்பு சாப்பிட்ணும், புளிப்பு சாப்பிட்ணும், கசப்பு சாப்பிட்ணும், கார்ப்பு சாப்பிட்ணும், துவர்ப்பு சாப்பிட்ணும், எல்லாமே தான் உங்கள் உடம்பை கட்டுக்கொள்ளியாமல் அழகாக வச்சுருக்கோம் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். பாக்கி மாமா காத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பர்களே, இன்று நம்ம முருங்கைக்காயை பற்றி பேச வந்திருக்கிறோம். முருங்கைக்காய் எல்லாருக்கும் நம்முடைய சக அன்பர்களுக்கும் தெரியுது, நமக்கும் தெரியும். ஆனால் எப்படி வெட்டுறதுன்னு சிலவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிலவங்க அதை பார்த்த உடனே, ஐயோ இதெல்லாம் காய் சாப்பிடுவாங்களா, எங்கள் இன்னொன்னு சாப்பிடவே மாட்டோம், அப்படி அப்படியே முருங்கைக்காய் அப்படியே தொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் தெரிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா நமக்கு கூட கிடைக்காது போல், அந்த அளவுக்கு அது பற்றாக்குறை ஆயிரும். ஏனெண்டா இப்போ எல்லார் வீட்லேயும் முருங்கைக்காய் கிடைக்கல. முருங்கைக்காய் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காய். உங்களுடைய சமையலில் இதை போடணும்னு சொன்னால் மேலே உள்ளதை இப்படி வெட்டிக்கிட்டு மெதுவாக வெட்டிக்கிட்டுங்க, மேலே உள்ள இதை அப்படியே லேசாக எடுக்கணும். இந்த முன்னே மேலே உள்ள தோலை தான் அப்படி எடுக்கணுமே வழிய முழுசாக வெட்டி எடுக்கக்கூடாது. அப்புறம் இப்படி எடுத்து இப்படி செய்து இது தோலை இழுத்து இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. அப்போ அந்த கொஞ்சம் நெஞ்சம் தோல் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்திடாது. அதே நேரத்தில் இதை ரெண்டாக வெட்டி இப்படி வெட்டி ஒரு பாதி வெட்டி கறி வைங்க. அப்போ உப்பு பிடிக்கும். இப்போ நான் எடுத்தது கொஞ்சம் முத்தல் நினைக்கிறேன். எப்போவுமே முருங்கைக்காயில் வந்து முத்தல் கூடாது. முத்தல் வந்து வேறு விதங்களுக்கு பயன்படும். முத்தின காயில் உள்ள விதையை எடுத்து வேறு பெரிய லேகங்களுக்கெல்லாம் பாய்க்கிறோம். ஆனால் நீங்கள் காய்கறின்ட்டு கறியில் போடணும்னு சொன்னால் இளம் காய் பிஞ்சு காயை தான் எடுக்கணும். அப்படி பிஞ்சு காய் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக அப்படியே இழுத்து வரும், நீளமாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது தான் நீங்கள் அதை அதோடைய உள்ளுக்குள்ளே சரியான சத்தை நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் பாருங்கள். இப்படி நிலத்து கூட வரும். ஆனால் அதுக்காக நீங்கள் வெட்டி போடக்கூடாது, இந்த மாதிரி தான் எடுக்கணும். சரிங்க, இது வந்து எதுக்காக உள்ளது? முருங்கைக்காயை பற்றி, முருங்கை கீரையை பற்றி பார்த்துருப்பீங்க. முருங்கை மரம் ரொம்ப சிறப்பான மரம். அதில் உள்ள எல்லா பாகங்களும் நமக்கு உபயோகமாகுது. பிசின் பிசின்டா அந்த கம் வெளியே வர்றது, வேறு பட்டை எல்லாமே உபயோகமாகுது. அதில் இந்த காய் வந்து ரொம்ப சிறப்பானது வந்து தாது விருத்திக்கு உள்ளது. இப்போ ஆண்கள் இருக்கிறாங்க வீட்டில், பெண்களும் இருக்கிறீங்க, ரெண்டு பேருக்குமே தாது விருத்தி தேவை. ஏனெண்டா ஹார்மோன்ஸ் இல்லாவிட்டால், ஹார்மோன்ஸ் குறைஞ்சிச்சின்னா வீட்டில் சஞ்சலங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள், மனக்கஷ்டங்கள், கணவன் மனைக்குள்ள புரிந்துணர்வு இல்லாமல் எல்லாமே வரும். ஆக அதெல்லாம் நீங்கள் நல்லா வச்சுக்கிறது உங்களுடைய முறை. இதை வாரம் ஒரு தடவையாவது தயவுசெய்து ஆக்கி அதை சாப்பிட்டு பயன்பெறுங்க. முருங்கைக்காயை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் அல்லது முருங்கைக்காய், வாழைக்காய், அவரைக்காய் இதெல்லாம் எடுத்து மூன்றையும் சேர்த்து ஒரு காய்கறி வச்சிங்கன்னா என்ன ஒரு வாசம் இருக்கும் தெரியுமா? அந்த அவியலுக்கு உள்ள ஈர்ப்புத்தன்மை மற்ற எந்த காய்களுக்கும் இருக்காது. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் அருமையாக பாவிச்சு உங்கள் கணவரை நல்லா தேத்தி வருவீங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். வணக்கம். பாக்கி மாமா அளித்த அந்த குறிப்பு உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் சோதி ஏதோ கல்யாணத்துக்கு அடுத்த அங்கம் திருமதி பாக்கி மாமா வந்து இன்றைக்கு என்ன குறிப்பு வழங்க காத்துட்டு இருக்காங்க உங்களுக்காக? நலவியல் குறிப்பு. வணக்கம் அன்பளே, இது நாகப்பழம், டிராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் ஃப்ரூட்டு நம்மலாம் அதிகமாக சாப்பிட்றது பழக்கம் இல்லை என்றாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது சதை தான் ஒரு கிலோ கிட்ட வரைக்கும் வரும், இவ்வளோ பெருசாக வரும் பாருங்கள். இதில் வெள்ளை அப்புறம் சிகப்பு என்பது ரெண்டு இருக்குது. நான் வெட்டி வெட்டி பார்க்க பாருங்கள் பாருங்கள். இது வெள்ளை, இது சிகப்பு. ஆக இந்த ரெண்டுமே ரொம்ப சத்து உள்ளது. வெள்ளையை விட சிவப்பு இன்னும் அதிகமான கலரேஷன் இருக்கிறதுனால இதில் ரொம்ப இரத்த விருத்திக்கு ரொம்ப சிறப்பானது. இந்த பழங்கள் எந்த பழங்களில் சின்ன 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 விதைகள் நிறைய இருக்குதோ அந்த பழத்தில் அந்த விதைகள் வந்து உங்கள் விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தும். ஸ்பேர்மட்டோசான்னு சொல்லிட்டு ஸ்பேர்ம்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி உள்ள மருந்துகள் நல்லது. இது வந்து ஒரு ஒரு நோயாளி வந்து குழந்தை இல்லாத பாக்கியம், 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மருந்து வேணும்னு சொன்னால் இந்த பழங்களை சாப்பிட்டு நல்லாயிரும்னு நினைக்கக்கூடாது.
நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்போவுமே சின்னதுலேருந்தே சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ஸ்பெர்ம்ஸ்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், அவங்களுக்கு மலடுத்தன்மை தட்டாது என்பதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பழங்களை கடவுள் பழச்சிருக்கிறாரு. இதை நீங்கள் சாப்பிட்டு பழகணும். இதில் இந்த பழம் இவ்வளோ திக்காக கொழுப்பாக இருக்குதுல்ல, ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கொழுப்பு குறையும். கொழுப்பை கட் பண்ணுறதுக்குள்ள சக்தி இதுக்கு இருக்குதான். அதனால் இந்த தோலிலிருந்து ஒரு விதமான சத்து என்ஜைம் எடுத்து செய்து கெமிக்கல் ரீதியாக அதுங்க அவங்க உண்டாக்கி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பழங்களை தயவுசெய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வந்து உடம்பு தடியாக உள்ளவங்க, ஒபிசிட்டி என்று சொல்லிட்டு தடிச்சிட்டே போகிறவங்க, சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வராவிட்டால் தடிச்சிட்டு இருப்பாங்க, 25 வயசு தான் இருக்குங்க, அவங்கள பார்த்தா 3 பிள்ளை பெற்றவங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கல்யாண தடங்கள், மற்றபடி மனசு டிப்ரெஷன், வேதனை இதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்ன செய்யலாம்டா, இந்த மாதிரி பழங்களையே சாப்பிட்டு வாழுங்க. சோறு மற்றபடி எல்லா ஆகாரங்களையுமே, மாவு சத்துள்ள ஆகாரங்களெல்லாம் விலக்கிக்கிட்டு இந்த மாதிரி பழத்தில் வாழ பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய உடம்பு குறையும். ஏனென்னா நீங்கள் வந்து சாக்லேட் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க, மீ மஞ்சள் மீ சாப்பிடுவீங்க, மஞ்சள் மீயில் வந்து அதிகமான கொழுப்பு இருக்குது. நீங்கள் கடையில் போயிட்டு தயவுசெய்து வெள்ளை மீன் வாங்கி சாப்பிடுங்க, பீகோன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ கொழுப்பு இல்லை. கொழுப்பையே சாப்பிட்டுட்டு கேட்பாங்க, எனக்கு தடியாக இருக்கிறேம்மா, நான் குறையணும், நான் வந்து பத்தியம் இருக்கிறோம், பட்டினி கிடைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் சீஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சீஸ் சாப்பிட்டு வரவங்களுக்கு எப்படி இருக்கும் உடம்பு? பத்தியம் என்று சொன்னால் எல்லாம் உடம்பை கட்டுப்பாடாக வைக்கணும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு குறையணும்னு நினச்சா தான் நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணும். தடியாக இருக்கிறவங்க கொஞ்சமாவது குறைஞ்சி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்க முடியும்னு சொன்னால் தான் நாமளும் மருந்து கொடுத்து உங்களை உதவி செய்யலாம். ஒரேடியாக இவ்வளோ தடியாக இருக்கிறவங்க என்னால் குறையவே முடியலன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன, நீங்கள் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நம்ம மருந்து கொடுத்து எந்த விதமான புண்ணியமும் படாது, நீங்கள் நோய்க்கு தான் ஆளாவீங்க என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். வணக்கம். கட்டுப்பாடு வாழ்க்கையில் மிக மிக அவசியம் அப்படின்னு வலியுறுத்திய திருமதி பாக்கியம் அம்மாவுக்கு நமது மனமார்ந்த நன்றி. சரி, இப்பொழுது வந்து இன்னொரு அம்மா வந்து நலவில் குறிப்பு வந்து உங்களுக்கு தினசரி சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா என்ன குறிப்பை இன்றைக்கு சொல்ல போறாங்கன்னு உங்களுக்காக பாக்கியம் அம்மா. வணக்கம் அன்பர்களே, நான் இன்று வெங்காயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். மனித வாழ்க்கையில் இந்த வெங்காயம் நெடுநாட்களாக நம்முடைய உணவில் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குது. இதில் பல வகைகள் இருக்குது. வெங்காயத்தில் சின்ன வெங்காயம், இது பாருங்கள், பெரிய வெங்காயம் இப்படி சிவப்பு இருக்குது, வெள்ளை இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது. இது பல நாடுகளிலிருந்து வரும்போது அதாவது தன்மையை வித்தியாசமாக இருக்குது. இதுவும் சீனருடைய வெங்காயம், சீனாட்டிலிருந்து வருது. ஆக தன்மைகள் என்பது ஒன்று தான். இந்த வெங்காயத்தில் என்ன சத்து இருக்குன்றா, ஒரு கார சத்து இருக்குது. இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கிருமி நாசினியாக அது பயன்படுது. அதனால தான் அந்த காலத்திலேயே ஏழை எளியவர்களெல்லாம் பழஞ்சோறில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, சோறை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த சோத்துக்கு கடிக்கிறதுக்கு வெங்காயம் தான் தொட்டுக்குவாங்க. ஏனென்றால் அதில் ஏதாவது புழு பூச்சிகள் இருந்தாலும் அந்த நாட்பட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுல வெங்காயம் வந்து அந்த கிருமி நாசினியாக பயன்பட்டு அதை வெட்டிடுது. அது மட்டும் இல்லை, ஏதாவது பழுத்த கட்டிகள், பழுக்காத கட்டிகள் உடம்புல இருந்துச்சுன்னா என்ன செய்யலான்டா, இந்த வெங்காயத்தை ரெண்டு எடுத்து கொஞ்சம் லேசாக வதக்கிக்கிங்க, சூடு காட்டிக்கிங்க. சூடு காட்டிட்டு அதை அரைச்சி கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அப்படியே அந்த பழுத்த கட்டிகளுக்கு மேலே, முகத்தில் இருந்தாலும் சரி இல்லை கைகள் கால்களில் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தொட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் பழுத்து உடஞ்சிரும். அந்த பழுக்க முடியாத கட்டிகள் தானே நீங்கள் போய் கீறுவீங்க, அதுக்கு இது உசிதமான மருந்து. ஆக இதை இங்கிலாந்து நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க, ஜெர்மனியில் பயன்படுத்துகிறாங்க, எல்லா உலகம் முழுதும் இது ஒரு ஆகாரமாக பயன்படுத்துகிறாங்க. மூளை வலுவுக்காகவும் இதை செல பயன்படுத்துகிறாங்க. காக்கா வலிப்பு வரவங்களும் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் இது ஒவ்வொரு விதமாக பயன்பட்டு வருது. நம்ம என்ன செய்யலாம்டா, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன செய்யலாம், பச்சையாக கொடுக்கறது தான் விசேஷம். அவிச்சு எப்போவுமே நீங்கள் கறியில் போடுறீங்க, ஆனால் அதோடைய ஃபுல் எஃபெக்ட் நம்ம சாப்பிட முடியல, அது நமக்கு உபயோகம் ஆகலை. ஆனால் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்களோ அதில் முழு தன்மையை நீங்கள் பெறலாம். என்ன செய்யலாம், பச்சையாக பச்சடி வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அந்த காய்கறிகள்லாம் பச்சையாக வெட்டி போட்டு, அதாவது தீமூன், அந்த வெள்ளரிக்காய் சிறுசாக வெட்டி போட்டுங்க. இந்த
நிறைய வெங்காயத்தை அப்படியே வெட்டி போடுங்க. அதில் பெருசும் இருக்கலாம் அல்லது சின்னதாக இருக்கலாம். வெட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன சின்ன காய்கறிகள், பச்சையாக சாப்பிடக்கூடிய புதினாவோ அல்லது வல்லாரையோ அல்லது கொத்தமல்லி கீரையோ சின்ன சின்னதாக வெட்டி அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை நிறைய வெங்காயத்தை போட்டு அது கூட லேசான தயிர், கெட்டி தயிரை அப்படியே போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு புளிப்பு இருக்குது, அந்த சுவை உரைப்பு தெரியாது, உப்பும் இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்கும். பிள்ளைங்க அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டு பழகிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அது சரியான தன்மையை கொடுக்குது. வெங்காயத்தை பற்றி பேசணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த இதோட விடைபெறுகிறேன். வணக்கம். திருமதி பாக்கியம் அவர்கள் தினசரி நமக்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயங்கள் தான், ஆனால் வந்து ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்லும் போது தான் அந்த விஷயத்தோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. இன்றைக்கு வந்து திருமதி பாக்கியம் நலவியல் குறிப்பில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்ப்போமே. வணக்கம் அன்பளே. இன்று சித்த வைத்திய குறிப்பு என்ற முறையில் கேஸ்ட்ரிக் நோயாளிகளை பற்றி பேசுவோம். கேஸ்ட்ரிக் நோயாளிகள்னால் எப்படி வருது அவங்களுக்கு? அவங்க வேளாவளிக்கு சாப்பிடலை, ஒன்று. ரெண்டாவது, அதிகமான உரைப்பு சாப்பிட்டு அதிகமாக அந்த இன்டஸ்டினல் ஜூஸை அதிகமாக அவங்க உற்பத்தி ஆக்க விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் அல்லது பல மருந்துகளை, மாத்திரைகளை சாப்பிட்றீங்க. இப்படி உள்ள குறைகள்னால் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் வருது. ஒரு தடவை கேஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? வயிற்று வலிக்கும். அந்த கேஸ்ட்ரிக் வாய்வு வந்து குண்ம வாய்வு என்று நம்ம சொல்லுவோம். அந்த குண்ம வாய்வு வயிற்றில் தாக்கும்போது தலைக்கு தாய்க்கிறோம், தலைவலி வரும். அப்போ தலைவலிக்கு மருந்து சாப்பிடுவீங்களா? குண்ம வாய்க்கு வயிற்று வலிக்கு மருந்து சாப்பிடுவீங்களா? என்னென்னு தெரியாதவங்களுக்கு ஏதோ ஏதோ நினச்சி ஏதாவது ஒரு பெயின் கில்லரை வாங்கி போடுறது, அது இன்னும் வேஸ்ட் ஆக்கி விட்றோம். ஸோ அந்த வயிற்றில் லேசாக சிராய்ப்பு காயங்கள் உண்டாகி அதுக்கு பிறகு புண்ணாகும் வரைக்கும் நீங்கள் அந்த நோயை வச்சுக்கிட்டே வாழ்கிறத விட ஆரம்பத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா கேஸ்ட்ரிக் இல்லாத நோயாளி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். என்னென்ன செய்யலாம் என்றால், நீங்கள் புளிப்பு சாப்பிடக்கூடாது. ஏனென்றா அசிடிக் சத்து வந்து புளிப்பு சத்து தான் அபரிமிதமாக பாயுது உள்ளுக்கு வயிற்றில். அப்போ நீங்கள் புளிப்பு சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு உப்பு சத்து தான் தேவை. ஆல்கலைன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் அதை வயிற்றில் போடணும். அப்போ அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது அது சரியாக கட் பண்ணுது. இது தவிர்த்து ஊசி மிளகா அறவே ஆகாது. சாதாரணமாக மிளகா உண்டு சாப்பிட்டா கூடயும் பரவாயில்ல. இப்போல்லாம் வந்து மிளகாவில் உரப்பில்லாத மிளகாய் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆனால் ஊசி மிளகாய் என்பது அறவே கூடாது. ஊசி மிளகாயை வச்சு சிலவங்க அரைச்சி பாவிக்கிறாங்க, ஏன்னா உரப்பு அவ்வளோ வேணும் என்று. அந்த மாதிரி பாவிக்கும்போது உங்கள் வயிறெல்லாம் சுற்றி சுற்றி வலிக்குங்க, சுற்றி சுற்றி வலிக்கும். என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாது. இதை தவிர்த்து சிலருக்கு இடுப்பு அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும், நரம்பு வயத்துலலாம் இடுப்பு பிடிச்சிட்டு வலிக்கும், ஐயோ அங்கே பிடிச்சிச்சு இங்கே பிடிச்சிச்சின்னு சொல்லி துடிப்பாங்க. ஆக இந்த மாதிரி இல்லை, நோயிலிருந்து மீண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் முட்டையுடைய வெள்ளக்கருவில் ஆல்புமின் சத்து இருக்குது, அதை நீங்கள் தண்ணியை அடித்து குடிக்கலாம். ஏனென்றா சிலவங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்க அதை சாப்பிட வேண்டாம். வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து அந்த குளிர்ச்சியை கொடுத்து கேஸ்ட்ரிக்கை இல்லாமல் ஆக்குது. சில பேதி மருந்துகளை நாங்கள் கொடுப்போம். பேதி மருந்துகளை சில அனுபவங்களை மாற்றி கொடுத்து அந்த நோயை மீண்டும் வராதபடிக்க செய்ய முடியும். சித்த வைத்தியர்கள்ட்ட பல மருந்துகள் இருக்குது. வாய்வு இல்லாமாக்குறது, பித்தத்தை அந்த வாதத்தை குறைக்கிறது, வயிற்றில் புளிப்பு உண்டாகாமல் கட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி பல மருந்துகள் இருக்கனால நீங்கள் வந்து அந்த மாதிரி யாராவது பக்கத்தில் உள்ள சித்த வைத்தியர்களை அணுகி பாருங்கள். கேஸ்ட்ரிக்கோட கேஸ்ட்ரிக்கை வச்சுக்கிட்டு வாழாதுங்க. அது உள்ளுக்கு புண்ணு வந்துருச்சுன்னா அப்புறம் குடலை கொஞ்சம் வெட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்தீங்கன்னா முத்தி போன பிறகு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆரம்பத்திலேயே பாருங்கள், எந்த நோயையும் முற்ற விடாதுங்க. இளம் வயசுலேயே ஏதாவது நோயினா உடனே பாருங்கள். பெரியவங்களாகி ஏதாவது நோய் வந்துச்சுன்னா உடனே வாங்க, அதுக்கு தீர்வு கண்டு நீடுழி காலம் வாழ அன்போடு விடைபெறுகிறேன். நீடுழி வாழ வாழ்த்திய திருமதி பாக்கியம் அம்மாவுக்கு நமது மனமார்ந்த நன்றி. சரி, சோதி இன்றைக்கு அங்கத்துக்கு போயிருவோம். யாரு காத்துக்கிட்டு இருக்காங்க? திருமதி பாக்கியம் காத்துக்கிட்டே இருக்காங்க உங்களுக்காக. நலவியல் குறிப்பு.